வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து டேரக்டர் ஆர் சந்துருவோடைய இயக்கத்தில் உபேந்திரா கிச்சா சுதீப் சிவராஜ்குமார் சரண் இவங்க எல்லாரும் நடித்து நேத்தி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கிற கப்சா. இந்த கப்சா படம் எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நேத்தி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற கண்ணை நம்பாதே படத்தோடைய ரிவ்யூ வீடியோ நேத்தே நம்ம சேனலில் போட்டாச்சு அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கப்சா படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒரு ஏர்ஃபோர்ஸ் பைலட்டாக இருக்கிற படத்தோடைய ஹீரோ எப்படி ஒரு பெரிய கேங்ஸ்டர் ஆனார் எதனால ஒரு கேங்ஸ்டர் ஆனார் அப்படிங்கிறதா இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி படத்தோடைய ஸ்டோரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பாஸ்ட்ல நடக்கிற தான் வந்து காட்டப்படுது அமராபுரம் ஒரு ஊரில் தான் வந்து இந்த கதை வந்து நடக்குது ஆர்கேஸ்வரன் ஒரு அண்ணன் இருக்காரு அவருடைய பேர் வந்து சங்கேஸ்வரன் இருக்கிற இவங்களுடைய ஊரான அமராபுரம் அந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேங்ஸ்டருடைய கண்ட்ரோலில் இருக்குது அந்த கேங்ஸ்டருடைய பேர் வந்து கலீது ஸோ ஒரு கட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா கலீதோடைய பையனை சங்கேஸ்வரன் கொலை பண்ணிடுறாரு எதுக்காக கொலை பண்ணார் அப்படிங்கிறது நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஹீரோவுடைய அண்ணன் வந்து அந்த பெரிய கேங்ஸ்டருடைய பையனை வந்து கொலை பண்ணிடுறாரு ஸோ இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா வில்லன் சும்மா வருப்பார் ஸோ வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா சங்கேஸ்வரனை கொலை பண்ணிடுறாரு ஹீரோவுடைய அண்ணனை வந்து கொலை பண்ணிடுறாரு ஸோ இந்த விஷயம் கேள்விப்பட்ட ஹீரோ அவர் எடுக்கிற அந்த ரிவெஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவருடைய லைஃபே வந்து மாற்றி வேற ஒரு இடத்துல அவரை கொண்டு போய் நிறுத்துது ஸோ இந்த ஒரு ரிவெஞ்சினால் இந்த ஒரு ரிவெஞ்சுக்கு அப்புறமா அவர் ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் என்ன அவர் எப்படி வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டர் ஆனார் அப்படிங்கிறது தான் இந்த கப்சா படத்தோடைய மீதி கதை இந்த கப்சா படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோடைய ட்ரெய்லர் கட் பார்த்துட்டு நம்ம போட்ட ஒரு அப்டேட் வீடியோவில் இந்த படத்தை பற்றி நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ட்ரெய்லர் கட் பார்க்கும்போது கேஜிஎஃப் சாயல் வந்து கண்டிப்பாக வந்து தெரியுது ட்ரெய்லர் கட்டிலே தெரியுது விஷுவல்ஸாக இருக்கட்டும் அந்த டார்க் டோன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தான் தான் வந்து ஞாபகப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி வந்து நான் சொல்லியிருந்தேன் ஸோ ட்ரெய்லர் கட் மட்டும் கிடையாது இந்த படமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கேஜிஎஃப் தான் வந்து ஞாபகப்படுத்தும் ஏன்னா கேஜிஎஃப் படத்தை பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இவங்க எடுத்த மாதிரி தான் அந்த படம் வந்து இருந்துச்சு ஏன்னா இப்போ கேஜிஎஃப் படத்தில் பாத்தீங்கன்னா அந்த படத்தோடைய ஸ்டோரி வந்து ப்ரெசென்ட்டில் நடக்கிற ஸ்டோரி கிடையாது பாஸ்டில் நடந்து முடிஞ்ச ஒரு ஸ்டோரி அது அந்த ஸ்டோரியை வந்து ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பார் இப்படி தான் வந்து நடந்துச்சு அப்படின்னு ஒவ்வொன்றா வந்து சொல்லிக்கிட்டே வருவார் ஸோ அப்படி தான் வந்து கேஜிஎஃப் ஸ்டோரியை வந்து ஆரம்பிக்கும் அதே மாதிரி தான் இந்த கப்சா படத்துலையும் இந்த கப்சா படத்தில் பார்த்தீங்கன்னா உபேந்திராவோடைய இந்த ஸ்டோரி வந்து ஒரு பாஸ்ட் டைம்லைனில் நடந்து முடிஞ்ச ஒரு ஸ்டோரி இந்த ஸ்டோரியை கிச்சா சுதீப் தான் வந்து சொல்கிற மாதிரி இந்த கதையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பல சிமிலாரிட்டிஸ் வந்து சொல்லிகிட்டே போலாம் இந்த படத்தோடைய விஷுவல்ஸ் சினிமோட்டோகிராஃபி மியூசிக் மியூசிக் வந்து சொல்லவே தேவையில்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப்க்கு பண்ண ரவி பஸ்ரூர் அவர் தான் வந்து இந்த படத்துக்குமே வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அதே மாதிரி தான் மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே இந்த படத்துக்குமே இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி பல இடங்களில் இந்த கப்சா படத்தை பார்க்கும் போது கேஜிஎஃப் படம் தான் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும் ஸ்டோரி மட்டும் டிஃப்ரெண்ட் இப்போ கேஜிஎஃப் படத்தோடைய ஸ்டோரி வேறு இந்த கப்சா படத்தோடைய ஸ்டோரி வேறு ஸ்டோரி மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட் இந்த சென்ஸ் வந்து பயங்கர வித்தியாசமான ஒரு கதைக்களம் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது இந்த ஸ்டோரியுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்து பழகின ஒரு பழைய கதை தான் பட் ஆனால் கேஜிஎஃப் ஸ்டோரியாக அப்படியே கொண்டு வந்து வைக்கல அதில் மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்காங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேஜிஎஃபை பார்த்துட்டு ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த படம் எடுத்து வச்சிருக்காங்க சரி ஓகே கேஜிஎஃப் படத்தை பார்த்து இன்ஸ்பைர் ஆகி அதே மாதிரி ஒரு படம் பண்ணுறதுங்கிறது தப்பு கிடையாது ஆனால் இவங்க அதை எப்படி பண்ணியிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்களா கேஜிஎஃப் அளவுக்கு ஈக்குவலாக கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல தான் வந்து பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொதப்பியிருக்காங்க ஸோ எடுத்துக்கிட்ட ஸ்டோரியுமே வந்து ஒரு பழைய ஸ்டோரி தான் அதுக்கான ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புவரான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ படம் பார்க்கும்போது ஒரு பெரிய சுவாரஸ்யம் அப்படின்லாம் எல்லாம் வந்து எதுவுமே கிடையாது கொஞ்சம் லேகுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து தெரிஞ்சுது இந்த படத்துல நடிச்ச ஆக்டர்ஸ் எல்லா ஆக்டர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய கேரக்டரை வந்து கரெக்டாக பண்ணிருந்தாங்க எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸுமே வந்து நல்லா இருந்துச்சு டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தது சிஜி வந்து கொஞ்சம் இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பியிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாகவே வந்து தெரிஞ்சுது இந்த படத்தில் நடிச்சிருக்கிற உபேந்திரா கிச்சா சுதீப் இவங்களை தாண்டி இந்த படத்தில் சிவராஜ்குமார் அவருமே இருக்காரு ஒரு சின்ன அப்பியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு அவருடைய அப்பியரன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு ஸோ மொத்தமாக இந்த கப்சா படம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் படமாக தான் அமைஞ்சிருக்கு கேஜிஎஃப் படத்தை பார்த்துட்டு அதே மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து சொதப்பியிருக்காங்க பண்ணாங்க சுத்தமாக எங்கேயுமே வந்து ஒர்க் அவுட்டே வந்து ஆகலை ஸோ இந்த கப்சா படம் நேத்தி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ் டப்பிங்லேயுமே இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்க அடல் கண்டென்ட்லாம் பெருசாக அந்த படத்தில் வந்து கிடையாது பட் ஆனால் வயலன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும் ஸோ இந்த கப்சா படம் ஏற்கனவே நீங்கள் பார்த்து முடிச்சிருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த கப்சா படத்துக்கு டிலைட் சினிமாஸோடைய ரேட்டிங் வந்து டூ அவுட் ஆஃப் ஃபைவ்